அல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் பாடுகின்றோம். அவருடைய நாமம் அதிசயமானது. ஆம், மீண்டும் இரண்டாவது பகுதி, சாது சுந்தர் சிங் அவர்களின் பிரசங்கத்தின் இரண்டாவது பகுதியிலே நாங்கள் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியினூடாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை திருத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதைக் கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். மத்தேயு 12:34. நாம் முந்தின பிரசங்கத்திலே குணப்படுங்கள், ஏனென்றால் வானராஜ்யமும் சமீபமாயிருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாக்கியத்தில் இரட்சகர் தம்மிடத்தில் வந்த ஒரு மனுஷனை நோக்கி நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். இந்த சத்திய வேதத்தை நன்றாய் படித்தவன் இந்த மனுஷன், தேவ கற்பனைகளை கற்றறிந்தவன், நல்ல யோக்கியன், தேவ ராஜ்யத்துக்கு இவன் தூரமானவன் அல்ல, சமீபமாயிருந்தவன். ஆயினும் மோசம் இதில் தானே தங்கி இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதே தேவனுடைய சித்தம். தேவ வசனத்தை படித்தறிந்த அநேக இந்துக்களும் முகமதியர்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமாயிருக்கலாம். ஆனாலும் அதனால் என்ன பயனுண்டு? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காவிட்டால் அதனால் என்ன லாபம் என்ன? கிறிஸ்தவர்களிலும் அநேகர் இந்த மனுஷனைப் போல தேவ ராஜ்யத்துக்கு சமீபமாய் வந்து உட்பிரவேசியாமல் இருக்கலாம். ஏன்? ஆண்டவர் இவன் விவேகமாய் உத்தரவு சொன்னான் என்று அறிந்தார். இவன் தேவ கற்பனைகளை தலையறிவாய் அறிந்தவன். அவ்வாறே கிறிஸ்தவர்கள் அநேகர் தேவ வசனத்தை தலையறிவாய் அறிந்திருக்க கூடும். தலையறிவல்ல, இருதய அறிவும் அதற்கு முழு உள்ளத்தால் கீழ்ப்படிதலும் தேவ ராஜ்யத்துக்குள் நாம் போவதற்கு அவசியம். தேவ ராஜ்யத்துக்கு சமீபமாய் இருப்பது அதற்கு அதிக தூரத்தில் இருப்பதை விட உச்சிதம் என என்ன இடம் உண்டு? எனினும் சமீபத்திலிருந்தும் உட்பிரவேசிக்க கூடாதிருப்பது தூரத்தில் இருப்பதை விட வெகு பரிதாபம். புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகளை பார்ப்போம். இவர்களும் புத்தியுள்ள மற்ற 5 கன்னிகளைப் போல மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருந்தார்கள். ஒரே வஸ்து குறையப்பட்டது. இதனால் அவர்கள் தேவ வீட்டின் சமீபமாய் வந்தும் அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. மற்றவர்களோ மணவாளனோடு ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்திருந்தார்கள். இவர்களுக்கும் உள்ளே இருந்தவர்களுக்கும் இருந்த தூரம் அவ்வீட்டு வாசலின் பருமனே, அந்த கதவின் பருமனே ஆகும். அது அரை அங்குலமோ ஓர் அங்குலமோ, இத்தனை சமீபம் இருந்து உட்பிரவேசிக்காதவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? உட்பிரவேசித்தவர்களின் சங்கீத கீர்த்தனையும் தொனி சோஸ்திர பாடல்களும் வெளியே கேட்டுக்கொண்டிருந்தவர்களை துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும். இரட்சகரும் அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று கூறினார். மத்தேயு 8:11. ஆம், சமீபமாய் வந்தும் மற்றவர்கள் உள்ளே அனுபவிக்கும் ஆனந்தத்தை கண்டும் அங்கு பங்கு பெற்ற முடியாது. வெளியே நிற்பதே நமது நிர்பந்தமான நிலை. நம்மை 10 மடங்குக்கு மேலாக அது கீடான வழிக்கைகளை தள்ளிவிடும். ஒரே ஒரு சிறிய குறை, ஓர் அங்குல வித்தியாசம் நித்திய நிர்பந்தம். மேலும் வீட்டின் உள்ளே பாக்கியம் அனுபவிக்கிறவர்கள் வெளியே நிற்பவர்களை பார்த்து இரட்சகரை மனிதனுக்கு சொன்னவாறு நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல என்று சொன்னால் அதனால் ஆறுதல் வருமோ? புறம்பே நிற்பவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகுமோ? தேவ ராஜ்யத்துக்குள் புகாது சமீபத்தில் வெளியே நிற்பதினால் நாம் மெய் பாக்கியத்தை இழந்தோம். சந்தோஷமின்றி இருப்போம் என்பது மாத்திரமல்ல, நமது ஜீவனுக்கும் நாசம் உண்டாகும் என்பது பெரிய பரிதாபம். பூட்டான் தேசத்திலே தென்பாகத்தில் பெரிய காடு ஒன்று உண்டு. அதில் வேடர்கள் புலி முதலிய மிருகங்களை வேட்டையாடுவது வழக்கம். அவர்கள் ஜீவனுக்கு அபாயம் நேரிட இருக்கும் சந்தர்ப்பங்களிலே ஓடி அடைக்கலம் புகுவதற்கு ஓர் அறையை அங்கே அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். வேட்டைக்காரர் வசம் அவ்வறையின் சாவியும் இருக்கும். ஒரு நாள் ஒரு வேடன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அக்காட்டுக்குள் சென்றார். அவன் இணையாத வண்ணம் ஒரு புலி அவன் மேல் பாய்ந்து பிடிக்க வருவதைக் கண்டு சமீபத்தில் உள்ள அவ்வீட்டுக்குள் போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆசையால் துப்பாக்கியை தூர எறிந்து அவ்வீட்டை நோக்கி விரைந்து ஓடினான். வாசலையும் அடைந்தான். வீட்டை திறக்க சாவியை தேடினான். தேடியும் அவன் அதை தன் வீட்டில் விட்டு விட்டு வந்ததால் கிடைக்க
அந்த சாவி அவன் கிடைக்காததால் அந்த புலி இதற்குள்ளே நெருங்கி அவனை கொண்டு போட்டது. வீட்டின் உட்பாகத்துக்கும் அவன் இருந்த இடத்துக்கும் ஆன தூரம் ஓர் அங்குல இடைவெளிதான், கதவின் பருமன் தான். என்றாலும் அவன் சாவியை குறித்து அஜாக்கிரதையாயிருந்ததினால் உயிரை இழக்க நேரிட்டது. அவன் அந்த அறைக்குள் 10 மைல் தூரத்தில் இருந்திருந்தாலும் மறித்தவன் வெகு சமீபத்தில் வந்தும் மறித்தவன் மறித்தவனே. கிறிஸ்தவர்களிலும் அநேகர் தேவ ராஜ்யத்துக்கு சமீபமாயிருந்து அதை திறக்கும் சாவியை குறித்து அஜாக்கிரதையும் நிர்விசாரிகளுமாயிருக்கிறார்கள். அச்சாவியது மனம் திரும்பி விசுவாசிப்பதுதான். இல்லாவிட்டால் நாம் நமது ஜீவனை இழக்க நேரிடும். ஏனெனில் பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசம் என்ற சாவி இல்லாவிடில் நாம் மோசத்துக்குட்படுவோம். கிறிஸ்துவின் சிலுவையும் தேவலோகத்தை திறக்கும் திறவுகோள். தேவ ராஜ்யத்துக்கு சமீபித்து வாசலை தட்டி நிற்போர் பலர் இருக்கலாம். அவர்களுக்கு அவர் கொடுக்கும் உத்தரவு, நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்பது. மனுஷனை சிருஷ்டித்து போஷித்து பராமரித்துவதும் ஆண்டவர். அவர்களை அறியாரோ? இதன் கருத்தையாது, நீ உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் ஒழித்து அக்கிரமம் செய்யும் போது நீ செய்வதை யாரும் அறியார்கள் என்றல்லவோ எண்ணினாய்? அச்சமயத்தில் அவ்வீட்டில் பிரசன்னமாயிருந்த தெய்வத்தை நீ அறியாமல் அவரை அற்பமாய் அல்லவா நினைத்தாய்? அச்சமயத்தில் அவர் உன்னிடத்தில் வந்தார், வந்தும் நீ அவரை அறியவில்லை. நீ இப்போது அவரிடம் வரும்போது அவர் உன்னை நான் அறியேன் என்று சொல்வது நியாயமல்லவா? அன்றியும் அவ்வரையில் ஒரு சிறு பிள்ளை விழித்திருந்தால் அதற்கு முன் அப்பாவத்தை செய்ய பயப்படுவாயே? ஆயினும் ராஜாதி ராஜாவாக தேவனை இச்சிறு பிள்ளையிலும் கேவலமாய் என்று நீ அசட்டை செய்தாய். அப்படி இருக்க உன்னை நான் அறியேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருக்கும் அல்லவோ? இதுவும் தவிர மனம் திரும்பாமல் தேவ வசனத்தை தலையறிவாக மாத்திரமன்றி, அதாவது தேவனுடைய வசனத்தை தலையறிவாய் அறிந்தவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பெற்றாலும் அம்மோட்சம் அவனுக்கு நரகமையாகவே இருக்கும். ஏனெனில் அப்புது இடத்தில் பிரவேசிக்க புது பிறப்பு அவசியம் என்று யோவான் 3:5 கூறுகின்றது. இப்படிப்பட்டவனை ஆண்டவர் நரகத்தில் தள்ளுகிறதில்லை, அவன் தானே நரகத்தை தெரிந்து கொள்ளுகிறான். ஓர் ஊரில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். இவன் தேவ சத்தியத்தை தலையறிவாய் அறிந்தவன், புறம்பான யோக்கியன், ஓர் பேர் கிறிஸ்தவன். இவன் ஆத்மா உயரை சென்றது. இவனை நரகத்துக்கு கொண்டு போக பிசாசின் தூதர்கள் வந்தார்கள். இவனோ அவர்களோடு தர்க்கித்து, நான் கிறிஸ்தவன், நான் மோட்ச ராஜ்யத்துக்கு பங்காளி என சாதித்தான். வாக்குவாதம் மிகுந்த பொழுது தேவ தூதர்கள் தேவ உத்தரவின்படி இவனை மோட்சத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அங்குள்ள பரிசுத்த வான்களையும் சகல பேரின்ப பாக்கியங்களையும் இவன் கண்டபோது சொல்லும் நான் சந்தோஷம் அடைந்தான். சிறிது நேரத்துக்கு அப்பால் இவன் தன்னையே நோக்கினான். கருப்பு காபன் காகிதத்தின் மேல் எழுதியிருப்பது போல அவனுடைய பாவங்கள் அவனுடைய சரீரத்தின் மேல் எழுதியிருப்பதை அவன் கண்டான். அவை அவனுடைய ஆத்மாவில் தெளிவுற பதிந்திருந்தது. இதை அவன் சகிக்க கூடாமல் கண்ணை மூடினான். கண்ணை மூடினாலும் அவன் உள்ளத்தில் இருந்து அசுத்த பல விடயங்களை, புத்தியிலே புதந்திருந்த துர்ச்சிந்தனை யாவையும் கண்டான். உள்ளே பார்த்தாலும் அவமானம், வெளியே பார்த்தாலும் வெட்கம். இதற்கு தப்பி ஓடி ஒளிய இருள் எங்கும் இல்லை, எங்கும் பிரகாசம். அப்பொழுது அவன், ஆண்டவரே, என்னால் இனி இங்கிருக்க முடியாது, நான் என்னை ஒழித்து மறைக்க அந்த காரத்துக்குள் என்னை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டான். கத்தரோ, மகனே, என் வீட்டில் எங்கே இருக்க நீ ஆசித்தாலும் இருக்கலாம், உன்னை தடுப்பார் யாரும் இல்லை. ஆயினும் நீ உன் வெட்க சுபாவத்தினால் நரகத்துக்கு போக ஆசிக்கிறாய், நானல்ல, நீயே உன்னை நரகத்தில் தள்ளுகிறாய் என்று சொன்னார். இவன் தன் வெட்கத்தை மூட உடனே நரகத்துக்குள் குதித்தான். இவ்வாறு நமது உள்ளான பாவ சுவாவம் மாறாமலும் நாம் புது ஜீவிகள் ஆகாமலும் இருந்தால் தேவ ராஜ்யத்துக்குள் சேர்ந்தாலும் அந்த இடம் எங்களுக்கு நரகமாகவே காணப்படும். ஆனாலும் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து அதன் பாக்கியங்களை அனுபவிக்க ஆசித்தோமானால் தேவ ராஜ்யம் முதலாவது நமக்குள்ளே வர வேண்டும். அது நமக்குள்ளே வந்ததற்கு ஆதாரம் என்ன? நாம் பாவ சுபாவம் மாறி உள்ளான சமாதானம் நிலைக்கும். துக்கத்தில் சந்தோஷமும் துன்பத்தில் இன்பமும் பெருகும். நாம் ரட்சிக்கப்பட்டதுமல்லாமல் மற்றவர்களையும் ரட்சிக்க நமது ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருப்போம். திபேதி தேசத்திலே ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். அவர் சுவிசேஷம் பிரசங்கித்த போது ஜனங்கள் அவரை வெகுவாய் துன்பப்படுத்தினார்கள்.
அவர் எதற்கும் அஞ்சாமல் சுவிசேஷத்தை கூறி வந்தார். அப்பொழுது அவர்கள் அவரை அடித்து காயப்படுத்தி காயங்களில் மிளகாய்த்தூள் தூவினார்கள். எரிச்சலையும் அவர் பொருள் செய்யாது அவர்களை பார்த்து, முன்னொரு காலத்திலே சாத்தான் தன் அக்னி அஸ்திரங்களால் என்னை மிகவும் காயப்படுத்தினான். கிறிஸ்துவின் இரத்தமோ அக்காயங்களை சுஸ்தமாக்கிற்று. நீங்கள் உண்டாக்கின இக்காயங்களால் உண்டாகும் வேதனை பெரிதல்ல என்றார். அவர்கள் அவரை இன்னும் அதிகமாக வதைக்க எண்ணி அவர் தோலை உரிக்க ஆரம்பித்தார்கள். அவரோ அவர்களை நோக்கி, இதற்காக உங்களுக்கு வந்தனம் சொல்கிறேன். இப்பழைய உடுப்பை கலற்றி விடுங்கள். சீக்கிரத்தில் கிறிஸ்துவின் நீதி அங்கியை தரித்துக் கொள்வேன் என்றார். இதிலும் மனம் தளராத அவர் சொந்த புத்தியாய் இவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷப்படுவதை கண்டவர்கள் பொறாமையினால் அவரை தணல் எரியும் நெருப்பிலே தள்ளி அக்கினியிலே போட்டார்கள். அவர் அதிலிருந்தும் அவர்களுக்கு நன்றி சொல்லி, என்னை இவ்வக்கினியில் கிட்டதற்காக வந்தனம். ஏனென்றால் இவ்வக்கினி சுடர்கள் நான் சீக்கிரம் உயர போய் சேருவதற்கு என்னை உயர்த்துகிறது என்று சொன்னார். பிறகு தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபித்து சந்தோஷத்தோடு தமது ஆத்மாவை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து மறித்தார். இதை வாசிக்கும் சிநேகிதனே, இதை கேட்டுக் கொண்டிருக்கும் நண்பனே, நண்பியே, ஆண்டவர் உன்னையும் பார்த்து நீ தேவராஜ்யத்துக்கு தூரமானவள் என்று சொன்னார். ஆனால் ஆறுதல் அடைந்து திருப்தி ஆகாதே. சமீபமாய் இருப்பதல்ல, உட்பிரவேசித்தலே அவசியம். நீ தேவராஜ்யத்துக்குள் இருக்கிறாயா? அதற்கு புறம்பாயிருக்கிறாயா? மனம் திரும்பி தேவராஜ்யத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள். உலகத்தில் இருக்கும் போதே அது உனக்குள் இருந்தால் மாத்திரம் அதன் மூலம் உன்னது ஆசீர்வாதம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய பாக்கியத்தை அனுபவிப்பாய். இப்பாக்கியம் நம் ஒவ்வொருவருடைய பங்காயிருக்க கர்த்தர் தயவு செய்வாராக. ஆமேன்.